டிஜிசி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் இருக்கிறது சென்னையில் உள்ள மிகவும் பரபரப்பான ஒரு இடம். இங்கே இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அந்த வேகத்தை கொஞ்சமாக நிறுத்தி அவங்கள சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு கவனித்தாலே வாழ்க்கையோட தாற்பயம் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இந்த நவீன 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் ஒவ்வொரு இடங்கள் பற்றிய தகவல்களை அவங்க நுனிவரலே வச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்த பற்றின பின்னணி வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள யாருமே முன் வரதில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு சாலை பற்றிய பின்னணி வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள இருக்கோம். என்ன ஒரு சாலைக்கெல்லாம் வரலாறு இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு பின்னணி வரலாறு அப்படின்றது இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாலை சென்னையில் உள்ள மிகவும் பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான ஒரு சாலை. அந்த சாலை NSC போஸ் ரோட். இந்த NSC போஸ் ரோட் பற்றிய தகவல்களையும் மற்றும் வரலாற்றையும் பற்றியும் இப்போது தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க. என் பேர் பானு. உன் பேர்? மனோஜ். மனோஜ், நீங்கள் வந்து சைனீஸ் பஸ்ஸா ரோடுன்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சுல, ஸோ அப்போ வந்து எப்படி இந்த ரோடு இருந்துச்சு? அப்போ வந்து பஸ்ஸுங்கெல்லாம் நிறைய ஓடும், ஜனங்கள் ரொம்ப வருங்க. அங்கே போனால் பூ வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம். அப்போ வந்து ஜனங்கள் ரொம்ப ஹெவியாக வருங்க. எந்த இடம் வீடு இருந்தாலும் இந்த பஜாருக்கு தான் வருவாங்க. காய்கறி வாங்குவோ, ஒரு இது வாங்குவோ, ஒரு சாமானுங்க வாங்குவோ, எல்லாம் இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க. அப்படியே மீறி போனால் பர்மா பஜாருக்கு போயிடுவாங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் வந்து பர்மா பஜார் லைனுக்கு போய் இந்த சாமானுங்க, லிங்கி, சட்டை இதெல்லாம் போய் அந்த பக்கம் வாங்குவாங்க. இந்த பக்கத்தில் வாங்குறது இந்த பூங்க வாங்குறது, இந்த சாமானுங்க சில்லற சாமான் விற்கிறது அதுங்க வாங்குவோம். NSC போஸ் ரோடுக்கு அடையாளமா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? NSC போஸ் ரோடுன்றது பழைய பேர் வந்து யூனியன் பஜார் ரோடு. அந்த யூனியன் பஜார் ரோட்ல வந்து இப்ப சைனா பொருள், இப்ப ஒரு பக்கம் சைனா பொருள்லாம் விற்பாங்க, ரெண்டாவது இந்த பழ மார்க்கெட்டு, இந்த பக்கம் வந்து நகை கடைங்களா இருக்கும். அந்த முன்னாடி இருந்தது, இப்ப எல்லா வியாபாரமும் நசிக்கிட்டாங்க. எல்லாம் எந்த வியாபாரமும் இல்லை. நான் எப்படி சொல்றது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போயிட்டு இருக்கோம். NSC போஸ் ரோட்ல இருக்க ரொம்ப வருஷமா இருக்கிற பழமையான கட்டிடங்கள் ஏதாவது இருக்கா? இங்க இருக்குமா பழமான கட்டிடம்? ஹைகோர்ட் எதிர்த்தாப்பில் இருக்குது. ஹைகோர்ட்டு பழைய கட்டிடம். அது எதிர்த்தாப்பில் இருக்கிற ராமகிருஷ்ணன் போன அந்த ஹோட்டல்லாம் பழைய பில்டிங். அது தொழில் செய்கிறவங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா? எல்லாம் உழைப்பாளி தான் சொல்லுவோம். எல்லாம் உழைக்கிறவங்க தான், வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, மூட்டை தூக்குறவங்களும் சரி, கை வண்டி வலிக்கிறவங்களும் சரி, எல்லாம் உழைப்பாளி தான். யாரும் முதலாளிகள் வந்து சைனீஸ் பஸார் ரோட்னா இப்படி இருக்கும் அப்படினு சொல்லிருப்பாங்களே, சோ அப்படி வந்து என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இருந்தது வியாபாரத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வரும், பஸ் கொஞ்சோண்டு தான் போவோம். இது வேற வெள்ளைக்காரங்கலாம் வெளியில இருந்து வராங்க. இந்த பில்டிங் YMCA பில்டிங்ல வெள்ளைக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களாம், அதனால சொல்லிக்கிறாங்க. மக்களின் மனதில் NSC போஸ் ரோடு என்றால் அகண்ட சாலை, அகண்டு கிடக்கும் மக்கள் என்றே ஞாபகத்தில் வரும். ஆனால் அந்த சாலைக்கு பின்னாடியும் சரி, இல்லை அந்த மக்களுக்கு பின்னாடியும் சரி உள்ள வரலாற்றை யாருமே தெரிந்து கொள்ள முன்வருவதில்லை. வரலாறு மட்டுமே ஒரு சமுதாயத்தின் அடையாளம் என்பதை உணர வேண்டும். டிஜிசி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சேரனுடன் யாழினி ரங்கநாதன்.